வாங்க வாங்க, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டே, சந்தனம் எடுத்துக்கோங்க. முகூர்த்தத்துக்கு நாழியா இருது, மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்க. மாங்காடம்மன் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் வர சொல்லுங்க மாப்பிளைய. மாப்பிளை வர சொல்லுங்க. யாருப்பா தே மாப்பிளை வர சொல்லுங்கப்பா. சீக்கிரமா வரணும்னா எப்படி, மாப்பிளை வேஷ்டி கட்டின்னு தானே வரணும். சத்த நாழியானாலும் பரவாயில்ல, மாப்பிளை வேஷ்டி கட்டிண்டே வர சொல்லுங்க. கல்யாண ராமன கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் துடிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள. வந்துட்டே. நமஸ்காரம் நமஸ்காரம். சந்தோஷம். பொண்ண கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணாதிபதே நம சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலையை மாத்திங்க. கெட்டி மேடம் கெட்டி மேடம். விஷ்ணு ஸ்ரீமான் பவ பிரம்மா ஐரோர்பவ இதே தானியம் தனம் வசும் பசுபுத்திர லாபம் சதம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயுகு. கார்ஜாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரிய தீமஹே தன்னோ துர்கி பிரஜோதயாத். பகவான பிரார்த்தனை பண்ணிங்க. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுஷ்டேவேந்திரிய பிரதிதிஷ்டதி தீர்க்கமாயுகு. எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்காத ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். இன்ன கிட்ட வாங்க சார். என்னடா கைய மேல போடுங்க சார். என்னடா என்ன போட்டோ எடுக்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். எடு எடு. கல்யாண வயசுல மூணு புள்ள ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பகவானே ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாளே. அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல, இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலே நான் சம்மதிச்சா எல்லாமேவா? அவ்வாசைக்கு அதுக்கு சம்மதிச்சோ இல்லையோ? யாசைக்கு எதுக்கு சம்மதிக்க போறேன்? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. போங்க. குழந்தைகள் இல்லாத வீட்டுல கடவன் துள்ளி வளானாங்கிற மாதிரி. அடி ரேஸ்கல், யார பாத்துட்டு கிடவங்கிற, எதை பாத்துட்டு கிடவங்கிற? என்னால உங்களோட பேசி ஜெயிக்கவே முடியாது. இத பாருங்க, நான் குழந்தைகளுக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், நீங்க எனக்கா சுத்த காம்ப்ரமைஸ் பண்ணிவிடாதா என்ன? அடிப்பாவி, காம்ப்ரமைஸ் பத்தி என்கிட்டயா சொல்றாய்? பூரா எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அரு அரு சொல்லுங்க. காலையில மணவரையில உட்கார்ந்துக்கச்சே, சாஸ்திரிகள் சொன்னாரே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கட்டு. நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய்? நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணுற சொல்லுங்க. நான் நன்னா இருக்கும் போது என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறா பகவானேன்னு வேண்டிட்டேன். எனக்கு நீ என்னன்னா, பகவானே எங்க ஆத்துக்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைப்பான்னு வேண்டிட்டு. அது இல்லடி, நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே. நோக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது 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 சொல்லிடா, படிச்சுன்னு சொல்லிடுறேன். பகவானே கண்ணுக்கும் மனுஷுக்கும் நிறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்காரரை கொடுப்பான்னு வேண்டிட்டேன். ஏண்டா ராமசாமி, நாம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? இருக்கும் இருக்கும்.
நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டோ முண்டோ, அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. விழுந்துகிட்டே இருக்குதா? கஷ்டப்பட்டு போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனை. அவ சாகும் போது இந்த கிறுக்கு பயல வளர்த்து ஆளாக்கி என் பொண்ண கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்குதான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும் போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா மிச்சத்தை கழு சொல்லு. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ண கட்டி வச்சு இவனை கழட்டி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மிஸ்டர் ராமசாமி, ரோல் டு கோல்டு விட்டுடு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்க. ஏப்பா, அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னமா நீ பக்கு இல்லாத இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி, இப்படி வாடா. என்னம்மா உங்க லட்சியத்துல உறுதியா இருப்ப? தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னமா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சுட்டு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. ஏ மஞ்சு, அப்பா பூஜை முடிச்சாச்சு, பேப்பரை தேடுவா, போய் எடுத்து ஓடு. அண்ணா, அண்ணா, சரி, இன்னைக்கு உன்னை எழுப்புறதுக்கு உன் வாயில உப்ப வச்சு பாக்குறேன். காலங்கத்தால தூங்குறச்ச வாயில உப்பு போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு என்ன தேதி? நீயே சொல்லிட. 1ஆம் தேதி. ஐயோ, 1ஆம் தேதியா? ஆமா, கீழே அப்பா பட்ஜெட் நோட்டை வச்சுட்டு உன் சம்பள கவருக்காக காத்துட்டு இப்பவே கொடுத்துரு. ஐயோ, ஒவ்வொரு மாசமும் நீ சம்பள கவரை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உன்ன தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சமத்து மாசம் மாசம் இதான சொல்லிட்டு இருக்க. அப்பா, இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கணும். சரியா இருப்பா. போங்க. அப்பா, நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் பா ஃபர்ஸ்ட். அப்படியா? எஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கன்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பா. டே அனந்தோ, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கன்கிராச்சுலேஷன். தேங்க் யூ. அம்மா, நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா? டே, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்திருக்கா. ஓடி பைச்சேக்காரே,
அவன் பாஸ் பண்ணது காரணம் நான் தான். நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான், பாஸ் பண்ணா. பரதேசி பரதேசி, அவன் பாஸ் பண்ணதுக்கே நான் தான் காரணம். நான் தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன். ஐயரோட கைராசியாக்கும். எல்லாரும் சும்மா இருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், பாஸ் பண்ணா. இதுல நீங்க எல்லாரும் என்ன பங்கு போட்டுக்கிறேன்? என்னது அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா? எல்லாரும் மூடி நுழுங்கோ வாய. என் கண்ணா பாற கொண்டே, இவா சொல்றது எல்லாம் காதலே போட்டுக்காத. நான் உன் பக்கம்தான். நீ கஷ்டப்பட்டு படிச்ச, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த, அவ்வளவுதான். நீ சொல்றது தப்புமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே, பரீட்சை நேரத்துல தினம் மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அம்பாளோட அருள்னாலதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன்.